இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அப்படியே பில்டப் ஆகிட்டு இருக்கு. எடுத்த உடனே வந்து கல்யாணத்துக்கு ரெடியாகி ரத்னவேல் மாமா எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு சொல்லி நானும் வரேன் அப்படின்ட்டு மாறனும் உள்ளார வந்து தலையை கொடுக்குறாரு. நீ வரியானா அவன் எனக்கு தானே பத்திரிக்கை வச்சாங்க நான் வரேன் அப்படின்னு ரத்னவேல் மாமா ரொம்ப வெகுளியாக எல்லாத்தையும் சந்தோஷப்பட்டு ஓகே ஓகே வா 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 அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ இதில் ஆனால் வந்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு வில்லன், அவர் வர வேணாம்னு தான் வந்து பத்திரிக்கையை கொடுத்தாங்க. அப்படி ஒரு வராங்க போது ஏன் ரத்னவேல் மாமா திடீர்னு நல்லவர் எனக்கு சந்தோஷப்பட்டார் தான் நமக்கு தெரியல. இதில் தாமரையும் வராங்க, தாமரை கிளம்பி எல்லாம் வந்ததில் ஒரே சந்தோஷமாக எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் வந்து மண்டபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாலியாக வந்து இதெல்லாம் தெளித்து பன்னீர் தெளித்து ஒரே கொண்டாட்டமாக இருக்கார் மாயன். எல்லாம் நல்லபடியாக நடந்துருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு அவர் இருக்கார். அப்போ வர ரத்னவேல் தாமரை எல்லாத்தையும் உள்ளார போய் உட்கார சொல்லிட்டு இங்கே அவர் சந்தோஷமாக இருக்க உள்ளார ஐஸ்வர்யா ஒரு குழப்பத்தை உனக்கு எல்லாமே சரியாயிடும் லைஃப்ல அப்படின்னு காயத்ரியும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிசிபி கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாரு மாசாணி. ஏன்னா வாழ்வு தரேன்னு சொல்லிட்டு வரதட்சணை வாங்குறீங்களே தப்பு இல்லையா அப்படின்லாம் கேட்டவொடனே அப்புறம் தான் அவருக்கு தெரியுது 100 பவுன் நகை, அதுக்கப்புறம் வந்து 10 லட்சம் ரூபா ரொக்கத்தை வாங்கியிருக்காங்கன்ட்டு. ஆனால் 100 பவுன் நகை எங்கேருந்து வச்சுன்னு எனக்கு தெரியல, ஏதாவது மிஸ் பண்ணேன்னா 50 பவுன் தான் எனக்கு வந்த மாதிரி ஞாபகம், யாருக்காவது ஞாபகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உடனே வந்து இந்த 100 பவுன் நகையெல்லாம் எடுத்து வாங்கிட்டாங்கிறது தெரிஞ்ச உடனே அவங்க வேகமாக போய் உங்கள் அம்மா அப்பாவை திட்டுறாரு. திட்டி காசை இப்போ கொடுத்தே தீரணும் திருப்பி அப்படிங்கிறாரு. நாச்சியார்ட்டையும் வந்து 1 பைசா நான் வாங்க மாட்டேன், இந்த கல்யாணம் நடக்கணும்னா திருப்பி வாங்கிக்கோங்கன்னு காசையும் வாங்கியாச்சு. உடனே அவங்க அம்மா அப்பா போயிட்டு இப்போ தான் என் பையனோட ஒழுங்காக பழகிருக்கோம், நீங்களே ஏற்றி விட்டு அவனை வந்து சண்டைப்பட வச்சு எங்களை என்னையும் அவங்களையும் பிரிக்க பார்க்குறீங்களா, இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லை, கேடு கட்ட குடும்பம் அப்படின்னு அவங்க திட்டிட்டு போயிடுறாங்க. நாச்சியார் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு மாறன் கல்யாணத்துக்கு வராரு. எதுக்குறா இவர் கல்யாணத்துக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஷாக் ஆகும் போது மாயன் பேசாமல் அவனை அனுப்பிவிட்டுலாமான்னு பார்க்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அவன் வந்துட்டு போகிறான், வந்தவனை வேணான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து மகா சொல்லிடுறாங்க. உள்ளே வந்து மாறன் உட்காடுறாரு. உட்காந்துன்னே தாமரைகிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அதில் வந்து ரிசப்ஷன்னா என்ன, பொண்ணழைப்புங்கிற கான்செப்ட் வேறு, ரிசப்ஷனுங்கிற கான்செப்ட் வேறு. இது வந்து சிட்டிஸில் வந்து காலையில் முகூர்த்தத்துக்கு வர முடியாதவங்க ராத்திரி வரதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தாமரை வந்து இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகிற மாதிரிலாம் வந்து கனவு காட்சிகள் நினச்சிட்டு இருக்கதோடு இன்றைக்கி எபிசோட் முடியுது. நாளைக்கு தான் பரபரப்பான காட்சிகள்லாம் வரப்போகுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு